நூல் ஆசிரியர் திரு எழில்முத்து அவர்கள் தற்பொழுது ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். இலக்கிய தமிழ் இலக்கிய கலை இலக்கிய குடும்பத்தை சேர்ந்த குடும்பஸ்தர்கள். சின்ன வயசு டவுசர் போட்ட நாள் மூலம் அவர் எனக்கு, நானும் அவருடைய தம்பி மகி நாங்களாம் ஒரு பள்ளி தோழர்கள். அவர் வீட்டில் அவங்க அப்பா அம்மா உண்டு, அம்மா உண்டு, எங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்தவங்க. அவருடைய வாசிப்பு தளத்தில் தான் நான் ரொம்ப நேசித்தேன். அவருடைய திருவடி மலர்கள் என்ற முதல் புத்தகத்தையும் முதல்ல வாசித்து, அதுக்கப்புறம் அவருடைய ஆனந்த விடலில் அவர் ஓவியங்களை பற்றி ஒன்ற கட்டுரைகள்லாம் என்னை வந்து ரொம்ப ரசித்து, எனக்கு அவருடைய கவிதைகளோடு அவர் உரைநடைகள் என்னை ரொம்ப ஈர்த்தன. அதனுடைய பாதிப்பு தான் இந்த நூலை எழுத தூடியது. எனக்கு எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 15 வயசுலேயே தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த எழுதக்கூடாது, மேடையில் போய் முழங்கக்கூடாது, இதில் மனப்பாடம் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வயசுலேயே நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாவை சுற்றி இருந்த அஜான் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் எங்கள் அப்பாவை சுற்றி இருந்தாங்க. இப்போ ஒரு கோவேந்தன்னா தெரியாத தமிழாய்ந்த தமிழகத்தில் யாருமே இருக்க முடியாது. கலைஞரே சொல்லுவார், ஏதேனும் தமிழ் சந்தேகம் இருந்தால் இப்போ ஒரு கோவேந்தனை போய் பாருங்கள்ன்னு. அது மாதிரி எங்கள் அப்பாவை பார்க்காத அந்த காலத்தில் இருக்க கலைஞர்களோ எழுத்தாளர்களோ யாரும் எல்லோரும் வருவாங்க. ஒரு ஒரு நூலகம் எங்கள் அப்பா, அவர்கிட்ட தான் நான் படித்து 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 அவர்கிட்ட தமிழே படிக்கல. அவர்கிட்ட எங்கள் அம்மா தான் எனக்கு தமிழ் வாசிப்பு. எங்கள் அம்மாவுடைய சரத்சந்தர், தாகூர், பிரேம்சந்த் இவங்களாம் அம்மா படித்த பிறகு நான் படிப்பேன். அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் வரை அவரோடு வந்து எங்கள் அம்மாவுடைய வாசிப்பு தான் எனக்கு பிடிச்சது. அதோடு ஏதோ இந்திரன் வந்து என்னப்பா இவ்வளோ பண்ணி எழுது எழுது எழுதுன்னு சொல்லிட்டு என்னை தூண்டி தூண்டி எழுத வச்சார். அதனுடைய விளைவு தான் இந்த நூல். இதற்காக மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கான இந்திரன் அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.